Hello friends, welcome to my channel. In this video, we have a A-line maxi dress la double layer umbrella sleeve vandu cut panni thekkiradhu. Next vandu bottom la vandu eppadi pleats vechikkiradhu appadina paakaporam. Romba easy ana method la cut panni thachiralam. Ippa dhaan nam channel first time paakringa, marakama subscribe pannikonga. Vaanga video ku pogalam. Ippa indha maxi dress thekkiradhukku namakku vandu oru 2.5 la irundhu 3 meter cloth thevaippadum. Ena nam umbrella sleeve thekkiranaala dhaan konjam extra thevaippadudhu. Ippa neenga normal sleeve thachinga appadina ungalku vandu 2 மீட்டர் கிளாத்தே போடுவோம். இப்போ நம்ம அம்பர்லா ஸ்லீவ் தைக்கிறனால தான் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போயும் ஃபோல்டு பண்ணுவீங்களா அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹைட் வைஸில் ஒரு தடவை ஃபோல்டு பண்ணிக்கிறேன். கிளாத் வந்து இப்போ நம்ம 3 மீட்டர் கிளாத் இருக்குது அப்படின்னா ஹைட் வைஸில் ஒரு தடவை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து நம்பர்லா ஸ்லீவுக்கு வந்து நம்ம டபுள் லேயர் வைக்கிறனால கொஞ்சம் கிளாத் தேவைப்படுறனால ஒரு 2.5 இல்லை 3 எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் நார்மல் ஸ்லீவ் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் 2 மீட்டர் எடுத்துக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து லென்த் வைஸில் ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் வித் வைஸில் ஒரு தடவை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அகல சைடில் வந்து ஒரு தடவை ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இப்போ இதில் இது வந்து A-line மேக்ஸி ட்ரெஸ்னால வந்து இதில் இந்த ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அளவு இருக்கோ அதை ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். 22 இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் ஒரு வித்து வந்து 22 இன்ச் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஒரு சைடில் வந்து டபுள் ஃபோல்டட் சைடு இருக்கும், ஒரு சைடில் ஓப்பன் சைடு இருக்கும். இந்த மாதிரி 4 லேயர்ஸ் இருக்க மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட் தேவையோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மேலேருந்து ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 44 எடுத்திருக்கேன். தையலுக்கும் சேர்த்து ஃபோல்டிங்க்கும் சேர்த்து நான் 44 எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வேறு கீழே வைப்போம். அப்போ அது ஒரு 3 இன்ச் நமக்கு வரும். அப்போ 44 ப்ளஸ் வந்து 3 அதை ஆட் பண்ணிக்கணும். நம்ம அந்த ஃப்ளீட்ஸ் போக மீதி இருக்கிறதா நம்ம அதில் எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஷோல்டர் நெக் வித்து மார்க் பண்ணிக்கோங்க, ஷோல்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம சேம் நம்ம எப்போயும் மார்க் பண்ணுவோம். நெக் வித் வந்து 3, ஷோல்டர் வந்து 6 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்கோல் மார்க் பண்ணிட்டு அதுக்கு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம செஸ்ட்டு வித்து மார்க் பண்ணுவோம். செஸ்ட் வித்து வந்து எவ்வளோ வருதோ அது ஃபுல்லாக டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணி ப்ளஸ் வந்து 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து 8.5 வருது, நான் அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 8.5 மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தையலுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து உங்களுக்கு செஸ்ட்டு வித்து எவ்வளோ வருதோ அது ஃபுல்லாக டிவைட் பண்ணி ப்ளஸ் வந்து 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஸ்ட்டு வித்து வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆம்கோல் லைனில் வந்து சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்போ 3 இன்ச் வரும். நெக்ஸ்ட்டு வந்து டயக்னலாக வந்து ஒரு 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. 1.5 இன்ச் 1 இன்ச் வச்சுக்கோங்க. பேக் சைடுக்கு பேக் சைடு ஆம்கோலுக்கு வந்து 1.5, ஃப்ரண்ட் சைடு ஆம்கோல் வந்து 1 வரும். இந்த மாதிரி 1.5 1 வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த 3 பாயிண்ட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி கர்வ் போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட்டு ஹைட்டு மார்க் பண்ணிக்கோங்க. வேஸ்ட்டு ஹைட் வந்து 14 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து வேஸ்ட்டு வித்து மார்க் பண்ணிக்கோங்க. வேஸ்ட்டு வித்தும் அதே மாதிரி தான், உங்களோட செஸ்ட் மெசர்மெண்ட் எவ்வளோ வருதோ ப்ளஸ் வந்து 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 7 இன்ச் வருது, ப்ளஸ் வந்து 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம செஸ்ட் லைன் வேஸ்ட் லைன் ரெண்டே நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து வேஸ்ட் லைன்லேருந்து கீழே நம்ம ஹைட் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கு நேராக வந்து இந்த மாதிரி கிராஸாக வந்து கோடு போட்டுக்கோங்க. அந்த கிளாத்தோட வித்து எவ்வளோ இருக்கோ அது ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நீங்கள் வளைவு போட்டுருங்க. இப்போ கீழேருந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கீழேருந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கர்வ் போட்டுக்கோங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஏ லைனுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டோம் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கீழேருந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி கர்வ் போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நெக்கோட ஹைட்டு மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட ஹைட் வந்து மார்க் பண்ணாமல் வச்சுருக்கோம். அதில் வந்து ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக் ஹைட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து நான் 5.75 எடுத்திருக்கேன். பேக் நெக்குக்கு வந்து நான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நெக்கு ஹைட் வந்து உங்கள் விருப்பம்தான். பேக்குக்கு வந்து 3.5 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நான் வளை போட்டுட்டு வளைவு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் ரவுண்ட் ஷேப் தான் போட்டிருக்கேன். ரவுண்ட் நெக் தான் போட்டிருக்கேன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம தேவையான மெஷர்மெண்ட்லாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணுறப்ப நீங்கள் பேக் நெக்கும் பேக் ஆம்கோக்காகவும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேக் நெக்கு கட் பண்ணுறேன், அப்புறம் பேக் ஆம்கோல் கட் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் பேக் பீஸ் கீழே இருக்கிறது வந்து பேக் பார்ட்டை தனியாக எடுத்து வச்சுருங்க. தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம மேலே மார்க் பண்ணியிருந்தோம்ல அதை மாதிரி தனியாக ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஃப்ரண்ட் நெக்கும் ஃப்ரண்ட் ஆம் கோல்க்காகவும் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட்டு ரெண்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெண்டுக்கும் வந்து நம்ம நெக்லைன் நெக் வந்து தச்சு முடிக்கணும். அப்போ நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நம்ம க்ரௌண்ட் நெக்னால நம்ம கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இது வந்து கிராஸ் பீஸ் எடுத்துக்கிறேன். கிளாத்தை வந்து கிராஸாக போட்டு கிராஸ் பீஸ் எடுக்கிறேன். நம்ம நெக்கில் நெக் கட் பண்ணியிருந்தோம், நெக் ஷேப் போட்டிருந்தோம் அப்படின்னா நெக் ஷேப் நெக் பீஸ் கட் பண்ணணும், அது கட் பண்ணணும். இப்போ நம்ம ரவுண்ட் நெக்னால் கிராஸ் பீஸ் எடுத்துக்கிறேன். ஒரு 2.5 இன்ச்க்கு வந்து 1.5 இன்ச்க்கு வந்து நமக்கு எவ்வளோ கிராஸ் பீஸ் தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டு, அதில் வந்து நல்லா பக்கத்துக்கு மேலே வச்சு தைக்க போகிறோம். மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிராஸ் பீஸை வந்து 2 ஃபோல்டு பண்ணிவிட்டு நல்லா பக்கத்துக்கு மேலே வச்சுருங்க.
நம்ம நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு நம்ம ஃபுல்லாக தச்சு எடுத்துடலாம். இப்போ தச்சு எடுத்துட்டோம், நல்ல பக்கத்துக்கு மேலே அந்த கிராஸ் பீஸ் வச்சு தச்சு எடுத்துட்டோமா, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த வளைவார்க்கு எடுத்துலாம், தையல் போக மீதி கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக இந்த மாதிரி நீங்கள் கட் கொடுத்துருங்க. அப்போனா தான் வந்து உங்களுக்கு அது டேர்ன் ஆகிறப்போ உங்களுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு படிமான தையல் போட்டுட்டு நீங்கள் உள் பக்கமாக டேர்ன் பண்ணுங்க. அந்த கிராஸ் பீஸில் மட்டும் ஒரு தையல் வர மாதிரி போட்டுட்டு அதை வந்து அப்படியே உள் பக்கமாக டேர்ன் பண்ணிடுங்க. டேர்ன் பண்ணி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி உள் பக்கமாக வந்து டேர்ன் பண்ணி தையல் போட்டு எடுத்துட்டோம். கிராஸ் பீஸை வந்து நல்ல பக்கத்தில் வச்சு உள் பக்கமாக திருப்பிட்டோம். இதே மாதிரி பேக் பார்ட்டுக்கும், பேக் பார்ட்டுக்கு வந்து நமக்கு ஹைட் வந்து சின்னதாக எடுத்துருந்தோம், நெக்கோட ஹைட் வந்து சின்னதாக எடுத்துருந்தோம், அதுக்கும் இதே மாதிரி நல்ல பக்கத்துக்கு மேலே அந்த கிராஸ் பீஸ் வச்சுருங்க. ரெண்டாக ஃபோல்டு பண்ணி நம்ம இப்போ எப்படி தைச்சோமோ அதே மெத்தடில் தான் நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம ரெண்டாக ஃபோல்டு பண்ணி வச்சுருங்க. ஃப்ரண்ட் சைடில் நம்ம எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான் நல்ல பக்கத்தில் வச்சு தைச்சிட்டு உள் பக்கமாக டர்ன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேக் சைடு தச்சு எடுத்துட்டோம். இப்போ பேக் சைடுக்கும் நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். பேக் சைடுக்கும் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு, ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் நம்ம நெக் தச்சு முடிச்சிட்டோமா, இப்போ நம்ம அடுத்து வந்து ரெண்டு சுடரையும் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேக் பார்ட்டுக்கு மேலே வந்து ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு நல்ல பக்கமும் கீழே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. உன்னோட பார்த்துருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து ரெண்டுக்கு வந்து நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வந்து ஃபுல் சர்க்கிள் நம்பர்லாம் ஸ்லீவ் தைக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், சைடு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும். அதுக்கு இதை மாதிரி நீங்கள் ராங் சைடு எடுத்து போட்டுக்கோங்க. ராங் சைடு எடுத்து போட்டுட்டு உங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளவோ அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மேலே செஸ்ட் லைனில் வேஸ்ட் லைனில் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு கீழே வரப்போ வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சாக மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து செஸ்ட் லைனில் வேஸ்ட் லைனும் மட்டும்தான் நமக்கு அந்த ஃபிட்டாக இருந்தால் அழகாக இருக்கும். கீழே வந்து ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் மார்க் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு சைடும் தையல் போட்டு எடுத்து மார்க் பண்ணிவிட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அப்புறம் நம்ம ரெண்டு சைடும் மார்க் பண்ணி தையல் போட்டு எடுத்துட்டோம். இப்போ ராங் சைடு இருக்கிறதா நீங்கள் வந்து நல்ல பக்கம் வந்து வெளியில் இருக்க மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நல்ல பக்கம் வெளியில் இருக்க மாதிரி போட்டதுக்கப்புறம் இப்போ உங்களோட அந்த ஆம்கூல் வளைவு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம்ல அந்த இடம் வந்து எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணணும். இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ண முடியும். இப்போ வந்து இந்த நம்ம ஜாயின் பண்ணிட்டு போகல அந்த இடத்துலேருந்து வச்சு பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக அந்த நம்ம ஆம்குள்ள அந்த ரெண்டு செஸ்ட் ஏரியா ஜாயின் பண்ணியிருப்போம் அந்த ஏரியாவிலேருந்து ஃபுல்லாக அந்த ரவுண்டாக வச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வச்சு பார்க்குறப்ப எனக்கு வந்து 16 வருது. அப்போ இதை வந்து நம்ம ரேடியஸோட ஃபார்முலா, சர்க்குலர் ரேடியஸ் ஃபார்முலா இருக்குது பார்த்திங்கனா, அதில் அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து ரேடியஸை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து ஆர் சிக்குவல் டு சி பை 2 பை, அந்த சி இருக்குது பார்த்திங்களா சர்க்கம்ஃபரன்ஸு, அதுக்கு பதிலாக வந்து நம்ம 16 உங்களுக்கு என்ன வேல்யூ வருதோ அது போட்டுக்கோங்க. அந்த பையோட வேல்யூ வந்து 3.14. இப்போ நம்ம அந்த 16 டிவைடட் 6.28 டிவைட் பண்ணுறப்ப நமக்கு வந்து 2.5 வரும். இப்போ இதே வேல்யூ தான் உங்களுக்கு எவ்வளோ வருதோ, இப்போ வந்து உங்களுக்கு 17 வருது 18 வருது அப்படின்னாலுமே 18 பை 2 × 3.14, 2A 3.14 மல்டிப்ளை பண்ணுறப்ப 6.28 வரும். இப்போ இது வந்து என்னோட நான் எடுத்த மெஷர்மெண்ட்டோட கால்குலேஷன். இப்போ இதில் உங்களுக்கு என்ன வருதோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு 16 × 16 நீளாகல இருக்க மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஸ்லீவோட ஹைட் வந்து 8 இன்ச்சு, அதனால் வந்து நான் 16 × 16 இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ 10 இன்ச் ஹைட் எடுக்கிறீங்க அப்படின்னா 20 × 20 நீளாகல இருக்க மாதிரி இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 4 லேயர்ஸ் இருக்க மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொருத்தர ஃபோல்டு பண்ணணும். அப்போ வந்து மொத்தம் வந்து நமக்கு 8 லேயர்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இது ரெண்டு பக்கம் ஸ்லீவுக்குன்றனால நமக்கு வந்து 8 லேயர்ஸ் இருக்க மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்கோம். அப்படினா தான் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு பக்கம் கைக்கு வரும். இது வந்து ஃபஸ்ட் லேயருக்கு மட்டும்தான். இப்போ வந்து ஃபஸ்ட் லேயருக்கு மட்டும் நம்ம இது எடுத்துருக்கோம். உங்களுக்கு இன்னும் லென்த்தாக வேணும், நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு சைடில் வந்து ஓப்பன் சைடு, இன்னொரு சைடில் ஃபோல்டட் சைடு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட வேல்யூ நம்ம ஹைட்டு கண்டுபிடிச்சோம்ல, ஹைட் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இந்த ஃபோல்டட் சைடு பக்கம் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அங்கேருந்து வந்து என்னோட ஹைட் வந்து நான் ஸ்லீவோட ஹைட் வந்து ஃபஸ்ட் லேயரோட ஹைட் வந்து 8 இன்ச் எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் சுற்றி மார்க் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் ஷேப் நம்ம வந்து இப்போ ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கோம், அதை வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பாக மாற்ற போகிறோம். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி நம்ம 16 × 16 கிளாத் இருக்க மாதிரி எடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிறோம். 8 லேயர்ஸ் இருக்க மாதிரி ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் அதை வந்து சர்க்கிளாக மாற்ற போகிறோம். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி நீங்கள் 8 மார்க் பண்ணிக்கோங்க, சுற்றி 8 மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 8 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். 8 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதிலே வந்து உங்களுக்கு என்ன லென்த்தாக வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு 10 எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். அப்போ வந்து 20 நீளம் அகலம் இருக்க மாதிரி எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சர்க்கிள் ஷேப்பில் வந்து 2 லேயர்ஸ் இருக்கும், 2 சர்க்கிள் கிடச்சிருக்கு.
ஓகேவா. இதில் வந்து நீங்கள் சென்டர் பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் முன்னாடி வந்து கட் பண்ணிக்கலாம், ஸ்மால் கட் கொடுத்துக்கலாம். ஸ்மால் கட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த சென்டர் தெரியும். இந்த மாதிரி வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ காட்டன் கிளாத்தாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஃபோல்டு பண்ணியிருக்க இடமே உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இப்போ இந்த கிளாத்தில் வந்து சிந்தரி கிளாத்தாக இருக்கனாலும் உங்களுக்கு சரியாக தெரியல. இப்போ இந்த மாதிரி நான் கோடு போட்டுக்கிறேன், ஓகேவா. இந்த மாதிரி ரெண்டு கோடு போட்டுக்கோங்க. அப்படின்னா உங்கள் சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக தெரியும். இப்போ மாதிரி 2 லேயர்ஸ் இருக்கா, இது வந்து ஃபஸ்ட் லேயருக்கு. இப்போ நம்ம அடுத்த லேயர் கட் பண்ண போகிறோம். அடுத்த லேயர் வந்து இதோட ஹைட் கம்மியாக எடுக்கணும். அதுக்கு வந்து நான் 6 இன்ச் ஹைட் எடுக்க போகிறேன். அப்போ 6 இன்ச் ஹைட் அப்படின்னா 12 இன்ட்டு 12 எடுக்கணும். அப்போ 12 இன்ட்டு 12னா இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவுமே நமக்கு ரெண்டு கிளாத் தேவைப்படும். 12 இன்ட்டு 12ல வந்து ரெண்டு கிளாத் தேவைப்படும். அதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு அதை திருப்பி இன்னொரு தடவை ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு தடவை ஃபோல்டு பண்ணி 2 லேயர்ஸ் இருக்க மாதிரி ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து 12 இன்ட்டு 12 இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு கஷ்டம் ஈஸியாக கட் பண்ணுன்றவங்க இப்போ 13 இன்ட்டு 13 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹைட் மார்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா, 6 இன்ச் ஹைட் மார்க் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து ஃபோல்டட் சைடு தேவையில்ல, அதனால் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதிலே அதே மாதிரி 2 லேயர்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு எப்படி கட் பண்ணால் அதே மாதிரி தான் திருப்பி ஒரு தடவை ஃபோல்டு பண்ணுங்கள். திருப்பி வந்து இன்னொரு தடவை ஃபோல்டு பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஃபோல்டு பண்ணுறப்போ 4 லேயர்ஸ் இருக்கும். திருப்பி இன்னொரு தடவை ஃபோல்டு பண்ணுறப்போ 8 லேயர்ஸ் இருக்கும். நம்ம எப்படி அதில் வந்து 8 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அந்த ஃபோல்டட் சைட்லேருந்து 8 இன்ச் மார்க் பண்ண மாதிரி இதில் வந்து நம்ம 6 இன்ச் மார்க் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ இதிலேயே வந்து நம்ம ஒவ்வொரு லேயரோட ஹைட்டும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்போ 8 இன்ச் எடுக்கிறனால 6 இன்ச் எடுத்திருக்கேன். இதிலே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 8 லேயர்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் அந்த ஃபோல்டட் சைடு இருக்குல்ல, அந்த மேலே வந்து ஒரு கார்னரில் வந்து அந்த ஃபோல்டட் சைடு இருக்கும். அங்கேருந்து இப்போ நம்மளோட ஹைட்டு மேலேருந்து இப்போ நமக்கு 6 இன்ச் ஹைட் தானே, அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வந்து ரவுண்டாக வச்சு 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபுல் ஹைட் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதோட வந்து ஒரு 2 இன்ச் ரேஞ்ச் கம்மியாக எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக நம்ம 6 இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி கார்னரில் வந்து ஸ்மால் கட் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் கொடுத்துட்டோம்னா நமக்கு கரெக்டாக தெரியும், சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக தெரியும். அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கட்டுறதுக்கு அடுத்து நீங்கள் கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து அதுக்கு அந்த எங்கே கட் பண்ணமோ அதுக்கு நேரம் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு கோடு. நம்ம இப்படி ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட் லேயரில் கோடு போட்டோம்ல அதே மெத்தடில் தான் இந்த மாதிரி நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. அந்த 4 பாயிண்ட் இருக்கும்ல, 4 பாயிண்ட்டையும் வச்சு நீங்கள் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து 2 பெரிய சர்க்கிள் அப்புறம் 2 சின்ன சர்க்கிள் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் நம்ம ஸ்லீவுக்கு தேவையான கிளாத்து. இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்கனா, ரேடியஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணி அதை வந்து இதில் மார்க் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சர்க்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த இதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து இப்போ நான் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. பெரிய சர்க்கிள் வந்து 2 கிலோ வச்சுக்கோங்க. அப்புறம் சின்ன சர்க்கிள் ரெண்டையுமே இந்த மாதிரி கிலோ வச்சுக்கோங்க. மொத்தம் 4 லேயர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கிளாத்லாம் வந்து உங்களுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும், ஆனால் வந்து பின் பண்ணிக்கோங்க எல்லா சைடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 4 லேயர்ஸ் இருக்க மாதிரி நான் ஆர்டராக போட்டுட்டேன். இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்திங்களா, நமக்கு டிவைட் பண்ணுறப்போ கண்டுபிடிக்கிறப்போ 2.5 வந்துச்சு. அந்த 2.5 தான் நம்ம வந்து இப்போ இங்கே வந்து மார்க் பண்ண போகிறோம். ஏதாவது ஒரு சைடில் மார்க் பண்ணுங்கள். அது நீங்கள் எந்த சைடில் மார்க் பண்ணாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரில் நீங்கள் ஒரு சைடில் வந்து 2.5 மார்க் பண்ணிங்களா, அதுக்கு மேலே வந்து ஒரு 2.5 மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்து ஒரு 2.5 வந்து எல்லா பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர்லேருந்து நீங்கள் 2.5 மார்க் பண்ணுறோம்ல, அங்கேருந்து சுற்றி வந்து எல்லா பக்கமுமே ஒரு 2.5 மார்க் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் ஷேப்பை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அப்படி அந்த சென்டர்லேருந்து சுற்றி வந்து நம்ம எங்கே அந்த 2.5 மார்க் பண்ணமோ அந்த அதை சுற்றி வந்து 2.5 மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் எப்படி மார்க் பண்ணுறேனே இதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து ஒரு சர்க்கிள் ஷேப் அந்த நம்ம மார்க் பண்ணி இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இது கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணோம்னா தான் உங்கள் அந்த டாப்பில் வந்து அட்டாச் பண்ணுறப்ப உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம தையலுக்கு விட்டுருக்கலாம். நம்ம வந்து தையலுக்கு விட்டணும்ல, தைக்கிறப்போ வந்து ஒரு 1/4 இன்ச் போகும். அக்கா வந்து உள்பக்கமாக வந்து ஒரு 1/4 இன்ச்க்கு வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி சுற்றி எல்லா பக்கம் 2.5 மார்க் பண்ணிட்டோம். இதே மாதிரி உங்களோட வேல்யூ நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த இடத்த வந்து கட் பண்ணி எடுக்கணும். இப்போ வந்து சிசரை வந்து உள்ளே இந்த மாதிரி ஸ்மால் கட் கொடுத்துட்டு சிசரை வந்து உள்ளே கொண்டு போயிடுங்க. இப்போ இந்த மாதிரி லேஸாக கட் பண்ணிவிட்டு அப்படியே சிசரை உள்ளே வச்சு இந்த மாதிரி முதல் வந்து ரஃபாக கட் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உள்ளே நான் சிசரை கொண்டு போனதுக்கப்புறம் நான் கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன். நம்ம தையலுக்கு முன்னாடி ஒரு 1/4 இன்ச் விட்டு மார்க் பண்ணியிருந்தோம்னா அந்த வளைவில் கட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி நான் சுற்றி கட் பண்ணிக்கிறேன்.
நம்ம கட் பண்ணுறப்பையும் கரெக்டாக கட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து சர்க்கிள் ஷேப்பில் வந்து நம்ம ஸ்லீவ் மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்றப்பலாம் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு வந்து 2.5 வந்துச்சு, உங்களுக்கு எவ்வளோ வருதோ நீங்கள் அந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு சைடுக்கு வந்து ஒரு சின்ன சர்க்கிள், அப்புறம் ஒரு பெரிய சர்க்கிள், நம்ம வந்து மொத்தம் வந்து ஃபோர் கிளாத் இருக்குல்ல, ஃபோர் சர்க்கிள் இருக்குல்ல, அதில் சின்னதும் பெருசும் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெருசு, அதுக்கப்புறம் ஒரு சிறுசு, இந்த மாதிரி தான் நம்ம வச்சு தைக்க போகிறோம். இந்த மாதிரி வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு தான் தைக்க போகிறோம். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சைடில் வந்து பெருசாக இருக்கும், அந்த பெருசாக இருக்க சைடு வந்து ஷோல்டர் பக்கம் வரணும், கீழே இருக்கிறது வந்து ஆம்கோல் பக்கம் அந்த கீழே ஜாயின் பண்ணிட்டு போல அந்த இடத்துல வரணும். இப்போ நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம டாப்பில் தைக்கிறதுக்கு முன்னாடி கீழே வந்து மடிச்சு தைச்சு எடுத்துக்கோங்க. நான் மடிச்சு தைக்கிறதுக்கு வந்து நார்மலாக மடிச்சு தைக்காமல் இந்த மாதிரி பிக்கோ ஃபுட் யூஸ் பண்ணி மடிச்சு தைச்சிருக்கேன். நீங்கள் சப்போஸ் இது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக மடிச்சு தைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மடிச்சு தைக்கிறப்ப அது இன்னும் கொஞ்சம் லேயர் லேயராக கிடைக்கும். இப்போ நம்ம நார்மலாக மடிச்சு தைச்சோம் அப்படின்னா அது ஒரு ஸ்டைலில் இருக்கும், இந்த மாதிரி நம்ம தைக்கிறப்ப இது ஒரு ஸ்டைலில் இருக்கும். சப்போஸ் இது இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி தைங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி மடிச்சு தைக்கிறப்ப அந்த இது வந்து வளைஞ்சிருது பார்த்தீங்களா. இப்போ நார்மலாக மடிச்சு தைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்காது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நம்ம கரெக்டாக வந்து அந்த கரெக்டாக சென்டர் பாயிண்ட் ரெண்டு ஈக்குவலாக நம்ம ஸ்மால் கட் பண்ணியிருந்தோம்ல அந்த இடம் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு நீங்கள் ரெண்டையும் சேர்த்து பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் எல்லா சைடும் வந்து அந்த நம்ம கட் பண்ணியிருப்போம்ல அந்த கரெக்டாக வந்து நீங்கள் வச்சு பாருங்கள். அதில் சென்டர் பாயிண்ட் ஏதோ அதில் கரெக்டாக ஒன்றா இருக்க மாதிரி, அந்த ரெண்டு சைடிலும் ரெண்டு சர்க்கிளும் கரெக்டாக ஒன்றா இருக்க மாதிரி நான் அந்த மாதிரி பின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பின் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே டாப் தச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து அந்த பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, ஹைட் வந்து அதிகமாக இருக்குல்ல, அது வந்து ஷோல்டர் கிட்டே வரணும். அதோட சென்ட்ரும் நம்ம அந்த இந்த ஸ்லீவோட சென்ட்ரும் நம்ம அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண இடமும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். இனிமேல் வந்து நம்ம எப்போயும் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுற மாதிரி தான். இதில் வந்து கட் கொடுத்துருப்போம் அந்த கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டில் அந்த இடத்துக்கிட்ட நீங்கள் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக வந்து அந்த ஷோல்டர் கிட்டையும் கீழே அந்த மாம்கோல் ஜாயின் பண்ணிட்டு போகலாம் அந்த இடமும் இந்த ஸ்லீவ் வந்து கரெக்டாக உனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு தெரியட்டுன்றக்காக அந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்க இடமும் அந்த ஸ்லீவ் அந்த டாப்பில் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு போகல அந்த இடமும் கரெக்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழே இந்த மாதிரி கரெக்டாக இப்போ வந்து நம்ம கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கரெக்டாக கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நம்ம ஸ்லீவில் இருக்க அளவும் அந்த டாப்பில் இருக்க அளவும் உங்களுக்கு சேமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வச்சதுக்கப்புறம் இதில் நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக தைக்க தெரியும் அப்படின்னா நாங்கள் தைச்சிருங்க. சப்போஸ் உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நம்ம கட் பண்ண ஸ்லீவோட அளவும் அந்த டாப்பில் அந்த ரவுண்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து நம்ம கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நான் பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணிவிட்டு நம்ம தைச்சிடலாம். ரெண்டோட நல்ல பக்கமும் ஒரு வந்து பார்த்துருக்க மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் நான் எப்படி வைக்கிறேனோ இதே மாதிரி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துடலாம். இது வந்து நமக்கு ஃபுல்லாக ஓப்பன் இல்லை, ஃபுல்லாக நம்ம சர்க்கிள் ஷேப்பில் வந்து தையல் போட்டு எடுத்துடணும். இப்போ வந்து நம்ம எப்படி பின் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி வச்சு நீங்கள் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டும் அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண இடமும் கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்கும், இல்லாட்டி உங்களுக்கு ஒரு பக்கம் அதிகமாக ஒரு பக்கம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு தைங்க. இப்போ நான் வந்து ஃபுல்லாக பின் பண்ணியிருக்கேன், நமக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு, அதனால் ஃபுல்லாக நான் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு ரெண்டில் ஆரம்பித்தோம், ஒரு சைடில் ஆரம்பித்தோம் அப்படின்னா ஃபுல்லாக நமக்கு தைக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக நமக்கு ஜாயின் பண்ணால் ரவுண்டாக இருக்குல்ல, அதனால் வந்து ஃபுல்லாக ஒரு சைடில் ஆரம்பித்து இன்னொரு சைடில் அதே இடத்த வந்து முடிச்சுடுங்க. ஹைட்டாக இருக்க பகுதி வந்து ஷோல்டர் பக்கம் வரணும், அந்த குட்டியாக இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு ஆம்கோல் கிட்ட அந்த ஆம்கோல் கிட்ட வரணும். அப்புறம் ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் தையல் போட்டு எடுத்தாச்சு, எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கே வந்து முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பின்னால் இங்கே எடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து தச்சு எடுத்துட்டோம். இப்போ இந்த ஸ்லீவ் நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ள கை வந்து அசிங்கமாக தெரியும்ல. இப்போ இந்த ஸ்லீவ் வந்து மேலே தூக்குச்சு அப்படின்னா உங்கள் கை வந்து அசிங்கமாக தெரியும். அதுக்காக வந்து நம்ம உள்ளே வந்து ஒரு ஸ்லீவ் கொடுக்க போகிறோம், ஒரு சின்ன ஸ்லீவ் வந்து கொடுக்க போகிறோம். ஒரு சின்ன ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு தேவையான கிளாத் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ரெண்டு பக்கத்துக்கு ஃபோர் லேயர்ஸ் இருக்க மாதிரி கிளாத் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். நம்ம எப்போயும் ஸ்லீவ் கட் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், ஒரு 7 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கீழே டவுனில் வந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் நான் எப்போயும் ஸ்லீவ் கட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸ்லீவோட ஹைட் வந்து நான் ஒரு 5 இன்ச் எடுத்திருக்கேன். ஸ்லீவோட ஹைட் வந்து 5 இன்ச் இருக்க மாதிரி எடுத்துகிட்டு நான் வந்து போட்டிருக்கேன். ஃபோல்டிங்க்கும் சேர்த்தே நான் 5 இன்ச் தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாட்டம் சைடில் வந்து எவ்வளோ வித்து இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. எப்போயும் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஹைட்டு மட்டும் கம்மியாக எடுத்துக்கோங்க. நான் வந்து 5 இன்ச் ஹைட்டுக்கு எடுத்திருக்கேன். அப்படினா வந்து அது கீழே தெரியாது. நீங்கள் வந்து ரொம்ப ஹைட் அதிகமாக எடுத்திங்கன்னா அப்புறம் கீழே அசிங்கமாக தெரியல. அதனால ஒரு 5 இன்ச் ஃபோல்டிங்க்கும் சேர்த்து வந்து ஒரு 5 இன்ச் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து ஃபோல்டு பண்ணி தைச்சிருங்க. டபுள் ஃபோல்டு பண்ணி தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டபுள் ஃபோல்டு பண்ணி தச்சு எடுத்துட்டோமா, இப்போ இந்த ஸ்லீவ் வந்து ஸ்மால் கட் பண்ணிக்கோங்க. சென்டரில் வந்து ஸ்மால் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்லீவ் வந்து நம்ம ஏற்கனவே தச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அம்பர்லா ஸ்லீவு, அதில் வந்து உள்பக்கமாக வந்து அதோட சென்டர் கரெக்டாக வந்து அந்த ஸ்லீவில் வந்து சென்டர் இருக்குல்ல, அதோட சென்டரும் நம்ம இப்போ கட் பண்ண ஸ்லீவோட
சென்ட்ரும் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த சின்ன ஸ்லீவில் வந்து நம்ம சைட்லாம் தையல் போடல, சைட்லாம் தையல் போடாமல் அப்படியே தான் நம்ம வச்சு தைக்கிறோம். கரெக்டாக அந்த நம்ம ஏற்கனவே அந்த சர்க்கிள்ஸ் ஸ்லீவ் அம்பர்லா ஸ்லீவ் தைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள உள்பக்கமாக வந்து நம்ம அங்கே தையல் போட்டிருப்போம். அதுக்கு மேலேயே வந்து நம்ம வந்து அதில் வந்து ஒரு காலேஜ் விட்டு தையல் போட்டிருப்போம், அதுக்கு மேலேயே வந்து இந்த நம்ம இப்போ கட் பண்ண ஸ்லீவ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக தையல் போடுறோம். நம்ம ஒரு சென்டரில் தான் தைக்க ஆரம்பித்தோம், ஒரு சென்டர்லேருந்து கீழே அந்த ஆம்கோல் ஜாயின் பண்ணியிருப்போம், அது வரைக்கும் நீங்கள் வந்து தையல் போடுங்க. செஸ்ட் வித் மார்க் பண்ணி தையல் போட்டிருப்போம், அந்த ஒரு சைடில் ஃபஸ்ட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து அது வரைக்கும் மட்டும் தையல் போட்டுட்டு ஸ்டாப் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ அது வரைக்கும் மட்டும் அந்த இடம் தையல் போட்ட இடம் வந்துருச்சு, இப்போ நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு இன்னொரு சென்டரில் இன்னொரு பக்கத்தில் தான் தைக்க ஆரம்பிங்க. இப்போ நம்ம ஒரு சைடில் தைச்சி முடிச்சிட்டோம், இப்போ இன்னொரு சைடில் வந்து நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. இப்போ இன்னொரு சைடுக்கு வந்து நான் இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பிக்கிறேன், உள்பக்கமாக திருப்பிட்டு அதையும் நம்ம தையல் போட்டுக்கலாம். இதுலையும் நம்ம அந்த தைச்சிருப்போம் பார்த்திங்கன்னா, அந்த செஸ்ட் வித் மார்க் பண்ணி சைட் ஜாயின் பண்ணிட்டு போகலாம், அது வரைக்கும் தைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இதில் தையலுக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருந்தோம் அந்த ஸ்லீவில், அப்போ வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும். நீங்கள் தைச்சது போக எக்ஸ்ட்ரா கிளாத் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ நம்ம சென்டர்லேருந்து ரெண்டு பக்கமே அந்த ஸ்லீவ் வச்சு தச்சு எடுத்துட்டோம். இப்போ தச்சு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சைடில் வந்து நல்லாயிருக்கும், ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கும். ஏன்னா நம்ம தையலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம், அந்த கிளாத் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். இது வந்து சைடில் ஜாயின் பண்ணாமல் இருக்கும். இதை நீங்கள் ரெண்டையும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி அது எங்கே முடியுதோ நம்ம சேர்த்து வச்சு தையல் போடுங்க. நீங்கள் தையல் போடுறப்ப என்னாகும்னா, அந்த கொஞ்சம் கேப் இருக்கும், நீங்கள் அந்த சென்டரில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கும். அப்படி கேப் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கரெக்டாக ரெண்டே ஈவனாக வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அது எங்கே நம்ம முடிச்சிருக்கோமோ, அந்த ரெண்டு எங்கே எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன், வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கேப் தெரியும் உள்ளே, நீங்கள் உள்ளே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த இடத்துல கேப் தெரியும். அந்த கேப் தெரியாமல் இருக்கிறதுக்கு அந்த நம்ம தச்ச ரிமைனிங் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளாத்தை வந்து ஏதாவது ஒரு பக்கம் அப்படி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பக்கமாக வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் அந்த ரெண்டு கிளாத்தை சேர்த்து வைக்கிறப்ப வந்து சென்டரில் வந்து ஒரு காலஞ்சுக்கு வந்து குட்டியாக கேப் தெரியும்ல, அந்த கேப் தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த கிளாத்தை ஒரு பக்கமாக வச்சு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து ஒரு பக்கமாக வச்சு அதுக்கு மேலே தையல் போட்டு எடுத்துருங்க. அப்போ தான் அந்த உங்களுக்கு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு கேப் இருந்துச்சு அப்படின்னா தெரியாமல் க்ளோஸ் ஆயிரும். இப்போ வந்து நமக்கு எதுவுமே தெரியல. இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ் தச்சு எடுத்துட்டோம். இப்போ ஸ்லீவில் வந்து கீழ்ப்பக்கம் வந்து நம்ம கையளவு மார்க் பண்ணல, சும்மா வந்து அந்த ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து வச்சு தானே நம்ம மார்க் பண்ணோம். இப்போ வந்து அந்த ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் எடுத்துட்டு அந்த ஓப்பனிங் வித் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், உங்கள் கையோட அளவு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அந்த அளவு வந்து இதில் மார்க் பண்ணுங்கள். இப்போ என்னோடய அளவு வந்து 5.5, அந்த ஓப்பனிங் வித் வந்து 5.5, அதை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் அது மார்க் பண்ணல அப்படின்னா அந்த ஸ்லீவ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதுக்காக வந்து உங்களோட ஸ்லீவோட கையோட அகலம் எவ்வளவோ அதை நீங்கள் மார்க் பண்ணி ஒரு தையல் போட்டுருங்க. சும்மா வந்து அந்த நம்ம அந்த சைடில் வந்து அந்த தச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆம்குள் வரைக்கும் மட்டும் நீங்கள் அப்படி அங்கே பாட்டம் கிட்டே வந்து கரெக்டாக வந்துட்டு கீழே வந்து நீங்கள் அப்படி கிராஸாக வந்துடுங்க. இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துருங்க, கிராஸாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து உள்பக்கமாக வந்து ஒரு சின்ன ஸ்லீவ் வச்சு தச்சு எடுத்துட்டோம். இப்போ இந்த மாதிரி தைக்கிறப்ப என்னாகும்னா, உங்களுக்கு ஏன்னா சில பேருக்கு வந்து இந்த மாதிரி அம்பர்லா ஸ்லீவ் ஃபுல் சர்க்கிள் ஸ்லீவ்லாம் போடணும்னு ஆசை இருக்கும். ஆனால் என்னாகும்னா, அந்த கை வந்து உங்களுக்கு தெரியுன்றதுக்காக போடாமல் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் தச்சு போடுறப்ப வந்து உங்களுக்கு கை வந்து வெளியில் அசிங்கமாக தெரியாது, உங்களுக்கு பார்க்கவும் அழகாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்லீவ் தச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம பாட்டம் சைடில் வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு தைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 4 இன்ச் அகலம் இருக்க மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. நீளம் வந்து பாட்டம் வித் இருக்குது பார்த்திங்களா, பாட்டம் வித்து வந்து ஒரு சில 22 இருக்குதுன்னு சொல்லியிருந்தாலும் அதை வந்து 3 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கிளாத் வேணால் எடுத்துக்கலாம், எவ்வளோ கிளாத் வேணாலும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் சுருக்கிக்கணும். சுருக்கி நம்ம அந்த இடத்துல ஃப்ளீட்ஸ் வச்சு தைக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் சுருக்கிறதுக்கு நீங்கள் நார்மல் ஃப்ளீட்ஸ் வச்சுக்கிற மாதிரி கூட நீங்கள் வைக்கலாம். இல்லாட்டினா நீங்கள் வந்து லூஸ் தையல் போட்டுட்டு தையல் மிசினில் வந்து பெரிய தையல் வச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு த்ரெட்டை வந்து இழுத்தீங்க அப்படின்னா அது சுருங்கிடும். இப்போ இந்த மாதிரி சுருங்கிடும்ல, இந்த மாதிரி சுருங்கினதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி நான் வச்சு தச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து அதை அந்த மாதிரி சுருக்கிட்டு அது எவ்வளோ அளவு இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் அதை கொஞ்சம் அதிகமாக்கி ஒவ்வொருத்தரும் நீங்கள் தள்ளி தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம இழுத்தோம் அப்படின்னா அது இழுக்க வரும். நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக வச்சு ஃபுல்லாக நம்ம தச்சு எடுத்துக்கலாம். நம்ம நார்மல் ஃப்ளீட்ஸ் வைக்கிறத விட இந்த மாதிரி மெத்தட் தைச்சிங்க அப்படின்னா பார்க்க அழகாக இருக்கும், தைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக வந்து லூஸ் தையல் போட்டுட்டு நமக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம சுருக்கிக்கலாம். நம்ம எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம சுருக்கிக்கலாம். இப்போ வந்து ஒரு சைட்லேருந்து ஆரம்பித்து நம்ம இன்னொரு சைடில் ஃபுல்லாக நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து அந்த சுருக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த லூஸ் தையல் போட்டு சுருக்கி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு கீழே பாட்டம் சைடில் வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சுக்கோங்க. அந்த நம்ம அந்த ரெண்டு பக்கம் ஜாயின் பண்ணியிருப்போம் அந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு கொஞ்சம் விட்டுட்டு தைங்க, ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு தைங்க. நம்ம இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு சைடில் நம்ம தச்சு முடிக்கிறப்ப கொஞ்சம் வரும்ல, அப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணுறப்ப கரெக்டாக வரும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு அந்த ரெண்டு பக்கம் ஜாயின் பண்ணியிருந்தோம்ல,
அந்த ஜாயிண்ட்லேருந்து கொஞ்சம் ஹாஃப் இன்ச் விட்டுட்டு வர மாதிரி தையல் போடுங்க. இந்த மாதிரி ரெண்டோட நல்ல பக்கமும் உன்னோட பார்த்துருக்க மாதிரி, ராங் சைடு வந்து நம்மளை பார்த்துருக்க மாதிரி வச்சு வரிசையாக ஃப்ளிட்ஸ் வைங்க. இது வந்து நம்ம கேதரிங் ஃப்ளிட்ஸ் வச்சு வைக்கிறோம். உங்களுக்கு கேதரிங் ஃப்ளிட்ஸ் வைக்க தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் ஃப்ளிட்ஸ் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து நம்ம ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து எவ்வளோ அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாக ஃப்ளிட்ஸ் வைக்கலாம். இந்த கிளாத் வந்து நம்ம பாட்டம் அளவு பாட்டம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அது வந்து மூணாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்தளவுக்கு கிளாத் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃப்ளீட்ஸோட இந்த கிளாத்தோட ஹைட்டுமே உங்கள் விருப்பம் தான். நீங்கள் இப்போ வந்து நான் வந்து 4 இன்ச் எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமாக கூட எடுத்துக்கலாம். ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களோட ஹைட்டுக்கு உங்கள் தேவையான ஹைட்டுக்கு பார்த்துட்டு நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துலையே நான் முடிச்சிட்டேன். இப்போ முடிக்கிறப்போ வந்து அந்த ரெண்டு எண்ட் இருக்குது பார்த்திங்களா, நம்ம வந்து ஏற்கனவே வந்து 1/2 இன்ச் விட்டுட்டு தான் நம்ம தச்சிருந்தோம்ல, அதனால் அந்த ரெண்டு எண்டையும் சேர்த்து நீங்கள் தையல் போட்டுருங்க. ராங் சைடு பக்கம் திருப்பிட்டு அந்த ரெண்டையும் சேர்த்து தையல் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கீழே ஃபினிஷ் ஆகிடும். இப்போ நம்ம பாட்டம் ஃப்ளிட்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு சைடில் ஆரம்பித்து இப்போ இன்னொரு சைடில் வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம வந்து கீழே வந்து ஃப்ளிட்ஸ் வந்து நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ கீழே வந்து நம்ம ஃபுல்லாக ஃப்ளிட்ஸ் வச்சு தச்சு எடுத்துட்டோம். இப்போ இது வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன், ஹைட் வந்து கம்மியாக எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் லென்த்தாக வேணும், நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் லென்த்தாக கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக தச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஸ்லீவ் தச்சு முடிச்சிட்டோம், எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஆனால் இன்னும் வந்து வேஸ்ட் லைனில் வந்து ஒரு பெல்ட் மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா இன்னும் அழகாக இருக்கும். அதுக்காக வந்து நான் வேஸ்ட் லைனில் வந்து ஒரு பெல்ட் எடுக்க போகிறேன். இப்போ வேஸ்ட் லைனுக்கு வந்து ரோப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 3 இன்ச் அகலம் இருக்க மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. நீல வந்து நம்ம அந்த கட்டிட்டு எவ்வளோ கிளாத் உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் 4 லேயர்ஸாக ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் 17 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரெண்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன், ரெண்டு பீஸ் எடுத்து ரெண்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி மெஷர் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி 4 லேயர்ஸாக இருக்கிறப்ப எனக்கு வந்து 17 இன்ச் இருக்குது. இப்போ உங்களுக்கு உங்கள் ஹைட்டுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுமோ நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் அதை ராங் சைடு பக்கம் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ராங் சைடு பக்கம் ஃபோல்டு பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணுறதுல இந்த மாதிரி நம்ம தையல் போடணும். இப்போ மேலே நம்ம கிராஸாக மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதே மாதிரி ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துருங்க. இப்போ நம்ம தையல் போட்டதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணிடுங்க. அப்படினா தான் உங்களுக்கு ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம திருப்பணும், ரோப் திருப்போம் பார்த்திங்களா. இந்த மாதிரி நீங்கள் திருப்பிக்கோங்க, பென்சில் பேனா அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து திருப்பிடுங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக திருப்பிட்டோம். இப்போ ஒரு சைடில் வந்து உங்களுக்கு நல்லா க்ளோஸ்டாக இருக்கும், இப்போ இன்னொரு சைடில் வந்து ஓப்பனாக இருக்கும். இப்போ அந்த ஓப்பனாக இருக்க பக்கம் வந்து இந்த மாதிரி உள்பக்கமாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உள்பக்கமாக ஃபோல்டு பண்ணி லேசாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் எப்படி ஃபோல்டு பண்ணுறேன் பாருங்களேன். இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸாக வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு அதில் ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம உள்பக்கமாக ஃபோல்டு பண்ணி அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம். நம்ம ரோப் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ரோப் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஷோல்டர்லேருந்து உங்களோட வேஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டருக்கு மேலே வச்சுக்கோங்க, மேலே வச்சுட்டு அங்கேருந்து வந்து உங்களோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து 14 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 14 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல தான் நம்ம அந்த ரோப் வச்சு தைக்க போகிறோம். ஒரு எண்டில் மட்டும் தான் வச்சு தைக்க போகிறோம், இன்னொரு சைடில் தைக்க வேணாம். இப்போ நான் மார்க் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா இந்த சைடில் மட்டும்தான், ரைட் சைடில் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ரோப்பை வந்து கரெக்டாக ஈக்குவலாக பிடிச்சிக்கோங்க. கரெக்டாக அந்த ரோப்போட சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிங்க. அந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து கரெக்டாக அந்த இடத்துல வச்சு நம்ம தைக்க போகிறோம். இப்போ அந்த ஒரு சைடில் மட்டும் தைச்சா போதும், அந்த சைடில் வந்து நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கரெக்டாக வேஸ்ட் லைன் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா வேஸ்ட் லைனை, அந்த இடத்துல வந்து இந்த ரோப்பை கரெக்டாக ரோப்போட சென்டர் பாயிண்ட் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நான் வைக்கிற மாதிரி அந்த கிளாத்தை நம்ம தச்ச டாப் வந்து விரிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அதில் மட்டும்தான் ஒரு சைடில் மட்டும் தையல் போட போகிறோம். இந்த மாதிரி வச்சுட்டு நான் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தையல் போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அந்த ரெண்டு பக்கம் ஜாயின் ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் ஜாயின் பண்ணியிருந்தோம்ல, அந்த இடத்துல வந்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சு தையல் போட்டுருங்க. கரெக்டாக அந்த வேஸ்ட் லைனில் வச்சு தையல் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுவிட்டு அப்புறம் டேர்ன் பண்ணி இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வச்சு தைச்சதுக்கப்புறம் ஒரு சைடை வந்து பேக் சைடு வச்சுக்கோங்க, இன்னொரு சைடில் வந்து ஃப்ரண்ட் பக்கம் வச்சுட்டு நம்ம அந்த ஒரு சைடில் வந்து நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் ஒரு சைடில் வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம தைச்சு போடுறப்ப இன்னும் அழகாக இருக்கும். நம்ம சும்மா ப்ளைனாக நீங்கள் போடுறத விட இந்த மாதிரி வேஸ்ட் லைனில் வந்து ஒரு பெல்ட் வச்சு தைச்சிங்க அப்படின்னா இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஒரு ஈஸியான மெத்தடில் வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் அம்பர்லா ஸ்லீவு அப்புறம் ஒரு கீழே ஃப்ளீட்ஸ் வச்சு ஒரு மேக்ஸி ட்ரெஸ் பார்த்தோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தடில் கட் பண்ணி தச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.